விண்ணவரும் மன்னவரும் முழந்தால் படியிட்டு ஆராதிக்கக்கூடிய இயேசுவின் நாமத்திற்கு ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற போது தேவன் நம் ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்துதி மகிமையாக மாற்றி அவருக்குரிய ஆராதனையாக செலுத்தி ஆண்டவருடைய இந்த கனமான நேரம், இந்த குணமளிக்கும் நேரம், இந்த சுஸ்தமாக்கும் நேரம், நம்மை திடப்படுத்தும் நேரம், நம்மை உறுதிப்படுத்தும் நேரம், இஸ்ரவேலை அஞ்சாதே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற நேரம், உலக முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று நமக்கு உறுதியளித்ததை மறுபடியும் மறு உறுதி செய்யும் நேரம், நம்மை பார்த்து நம் கண்களை பார்த்து நம் கைகளை பிடித்துக் கொண்டு நம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் அஞ்சாதே என்று சொல்லுகிற அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து கனப்படுத்தி பாடப்போகிறோம். அல்லேலூயா என்ற அருமையான இந்த பாடல், ஆண்டவரே எல்லாவற்றையும் நமக்கு செய்யக்கூடியவர் என்ற பாடல், இந்த பாடலை கனம் பண்ண போகிறோம். ஆகவே வல்லமையோடு நாம் இப்பொழுது இந்த ஸ்துதி கன பாடலை அனைவரும் கைத்தாள முழங்கி கைகளை தட்டி பாடி ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா.
ஜெபிக்கின்ற ஜெபம் இணைச்சட்ட நூல் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம்.
உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக. உன்னையே அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய்வாயாக என்பதுதான். இந்த வல்லமையுள்ள இந்த ஜெபத்தை நாம் உணர்ந்திருந்தால் ஏன் கடவுள் நம்மை ஆற்றல்படுத்துவதை, நம்மை அபிஷேகம் செய்வதை, ஆவியினால் நிரப்புவதை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதை நாம் உணர முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளை நிறைவாக அன்பு செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்தை படித்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய அன்பை பற்றி நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. கடவுள் நம்மை பார்த்து கவலைப்பட வேண்டாம் என்கிறார். 6வது அதிகாரம் 25 நீங்கள் வாசிக்க தொடங்கினால் 34 வரை ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டியது. நம் இதயத்து கடக்கங்களை, நம்முடைய நம்பிக்கையற்ற தன்மைகளை, அவிவிசுவாசங்களை, நமக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்று கலங்கி போயிருக்கிற நம்முடைய நேரங்களிலே அவர் நமக்கு ஆறுதலான செய்தியை, உறுதியூட்டும் செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். Do not be afraid of what you can eat, what you can drink. உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மனுஷனாலிருந்து 5 அறிவு இல்ல 6 அறிவு இருந்தும் நீங்க யோசிக்க முடியாம, கடவுளை நம்ப முடியாம இருக்கிறீங்கன்னா இந்த கோழிய பறவைகளை எல்லாம் பாருங்களேன், இது எனக்காவது விதைச்சிருக்கா, அறுத்திருக்கா, சேர்த்து வச்சிருக்கா, சமைச்சிருக்கா? இவையெல்லாம் நிறைவாக ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து அவற்றையும் பாதுகாத்து வருகிறவர் இல்லையா கடவுள் என்கிறார். வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகர் தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? நம்மை பார்த்து அவர் கேள்வி கேட்பதை விட இவ்வளவு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களே. உங்களை நான் எவ்வளவு உயர்வாக படைத்தேன், உயர்வாக உங்களை காத்து வருகிறேன், விபத்துகளில் இருந்து, ஆபத்துகளில் இருந்து, உறங்க போகிற என்னை எழுப்பி விட்டது நான் தானே. இப்படி உன்னை காத்து என் கண்ணின் கரிமொழி போல காக்கிறேனே, அப்படி இருந்தும் நம்பாமல் இருக்கிறாயே. கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். காட்டு மலர்ச்செடிகளை பாருங்கள். டிரெஸ் போடுறதை பத்தி நிறைய பேர் கவலை. நான் அவங்கள மாதிரி டிரெஸ் போடுறதில்ல, நான் எவ்வளவு நல்ல டிரெஸ் போட்டாலும் எனக்கு அழகா இருக்கிறது இல்ல. இப்படி பல்வேறு விதமான கவலைகள் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மலர்களை பாருங்கள், மலர் செடிகளை பாருங்கள். காட்டு, அதுவும் நம்ம குரோட்டன்ஸ் வச்சு வளர்க்கிறோமே, அதை பார்க்க வேண்டாம். காட்டு மலர் செடிகளை பாருங்கள், அவை எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, ஆனால் சாலமோன் கூட தனது மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றையேனும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 30வது வசனத்தில் சொல்றாரு, நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்துக்கு 33வது வசனம், 6:33 மிக முக்கியமான வசனம். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் என்றார். அன்புக்குரியவர்களை, இந்த வார்த்தைகளை, இந்த தேவேத வசனங்களை நாம் அடிக்கடி வாசிக்க கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனமானது அடிக்கடி நமக்கு தரப்பட்டிருக்கும். இந்த வசனங்களை நற்கருணை ஆராதனையிலும் கஷ்டமான வேலைகளிலும் கடவுள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளாக நாம் வாசிக்க கேட்டிருப்போம். அப்படி இருந்தும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை காக்கிறார், நமக்காக தன் ஒரே மகனையே கொடுத்தவர், நம்முடைய தேவைகளை, நம்முடைய
வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்றாமல் இருப்பார் என்று நம்மால் நம்ப முடியாமல் இருக்கலாம். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம், இன்னும் நாம் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்யவில்லை. இவர்தான் என் கதி, இவர்தான் என்னுடைய கோட்டை அரண், இவர் இல்லாமல் நான் இல்லை, இவரின்றி ஒரு அனுபவம் அசையாது. என் வாழ்க்கையில் சூனியமாவதும் ஐஸ்வர்யமாவதும் என் வாழ்வில் நிறைவாவதும் முழுமையாவதும் இவர் கையில் இருக்கிறது. நான் வாழ்வதும் அழிவதும் இவர் கையில் இருக்கிறது. உயிரோடு இருப்பதும் நான் அழிந்து போவதும் இவர் கையில் இருக்கிறது என்று முழுமையாக நாம் நம்பாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்றால் இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 5வது வசனத்தையே நாம் பாடலாக நம்மிலே கொண்டு அந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக, ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் ஆர்வமாய் அவர் மீது ஆர்வம் கொள்வேன். ஆண்டவர் என்னை ஆராதிப்பார், அவர் வாஞ்சைக்குரியவர், அவர் புகழ்ச்சிக்குரியவர், அவர் ஆராதனைக்குரியவர் என்ற அந்த அருமையான பாடலை வெறுமனை உதடுகளால் பாடாமல் உள்ளத்திலிருந்து பாடி நம் முன்னர் தேவனை ஆராதிப்போம். ஆராதனைக்குரிய அந்த ஆண்டவர் நம்முடைய முழுமையான வல்லமையான ஆராதனைக்குரிய உறுதிப்பாடு மிக்க வார்த்தைகளை ஜபங்களை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஐயா ஏழு வரையில் ரோதமே நீரே.
Yeah.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நவநாள் ஜெபத்தை திருப்பூரில் தொழில் செய்கின்ற நம் கிறிஸ்தவ தொழில் முனைகின்ற தொழில் முனைவர்கள் திருவாளர் டோனி, பாபு, குமார், ஸ்டீபன், குணசீலன், இன்னும் அங்கிருந்து நம் திருத்தலத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற திருப்பூர் பங்கு தந்தையர்கள், திருப்பூர் இறை மக்கள், இவர்களுடைய வாழ்வில் கொரோனா விலகி தொழில் மீண்டும் செழிப்படையவும், வட நாட்டிலிருந்து வந்து ஊர்களுக்கு திருப்பி போன வேலையாட்களினால் வேலை பற்றாக்குறையும் தொழில் முடக்கமும் பொருளாதார சீர்குலைவும் சீர்படவும், குடும்பங்களில் மகிழ்ச்சியும் தொழில் சிறக்கவும் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நண்பர்கள் நமக்கு நம் திருத்தலத்திற்கு ஜெனரேட்டர் வாங்கி இந்த திருத்தலத்தை ஒளிர்விக்க செய்ய போகிறார்கள். அவர்களுக்கு இறைவன் போதிய அருளை கொடுக்க வேண்டுமோ. இந்த திருப்பூர் புனித கத்தரின் நம்மால் ஆலயத்து மக்கள் நம் ஆலய பணிக்கு தாராளமாக உதவி செய்வார்கள். அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் வேண்டுவோம். மேலும் நம்முடைய வேண்டுதலை கேட்டு கடந்த வாரத்திலே நமக்கு உதவி செய்த நண்பர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் அறிவார். குறிப்பாக அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். சென்னையிலிருந்து திருவாளர் ஜோசப்பும் அவருடைய மனைவியாரும் நம் ஆலயத்திற்கு பெரிய அளவிலே உதவி செய்வதாகவும், ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பருடைய பெயரை தாங்கியிருக்கிற நான் இந்த ஆலயத்திற்கு என்னால் முடிந்தவரை உதவி செய்வேன் என்று அவர்கள் முதல் தவணையாகவே நமக்கு 20,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இவர்களோடு சேர்ந்து இன்னும் தஞ்சையிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் உதவிகளை அனுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய திருத்தலத்திற்கு உதவி செய்ய தியானித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உதவி செய்திருக்கிறவர்களையும் நம்முடைய திருத்தல பங்கு மக்களையும் திருப்பயன்களையும் நாம் ஒப்பு கொடுத்து இந்த நவநாளில் ஜெபிப்போம். மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவின் புனித சூசியப்பரே, எல்லாவித அற்புடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை களங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கண்ட நாயகரே, மரியன்னையின் கன்னிமைக்கு காவலராய் திகழ்ந்த கற்புள்ள லீலிமலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் இருந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்கள் திருத்தல பங்கு மக்கள் பக்தர்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லோ. இறைத்திட்டம் அறியவும் தீமைகளை அறியவும் இறைத்தான்
மண்ணகத்தில் தன்னை அண்டி வரும் மக்களை ஆதரிக்கிறவர் நீரே என்று
நோயோடு வந்தவர்களை சுகப்படுத்தி அனுப்பினேன், பெயோடு வந்தவர்களை விடுதலை
பாவத்தோடு வந்தவர்களை அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அனுப்பினீர். உன் பிள்ளைகளை இந்த நேரத்திலே நற்கருணையின் பிரசன்னத்தினால், உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தினால் நிரப்பி, பாவங்களை நீக்கி, சாபங்களை போக்கி, கட்டுகளை விளக்கி, இந்த குடும்பங்களை உம்முடைய பிரகாசத்திலும் அன்பிலும் வைத்து ஆசீர்வதித்து கருவையோடு வாஞ்சியோடு காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் நாங்கள் நம்பிக்கையோடு செபங்களை எழுப்புகின்ற எங்கள் பாதுகாவலர் கடவில் முடிந்த சூசியாகவும், எங்களுக்கு ஆண்டவர் மீட்பருமாக இருக்கிற உம்முடைய திருமகன் நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அனைவரும் குளத்தால் படிக்கிட்டு நற்கருணை நாதரை வாழ்த்தி போடுகின்ற மாண்பிய கீதம் பாடி நற்கருணை ஆசிரியர் கற்றுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்